ஹாய் காய்ஸ், நான் தான் உங்களுடைய ப்ரோக்ராம் பிரைன் பேசுகிறேன். இது நம்மளுடைய 9th வீடியோ இல்லையா? அடுத்த வீடியோ ஓம்ஸ் லா வந்து ஸ்கெடியூலில் வச்சுருக்கேன். அது கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் அது நோட்டிஃபிகேஷன் வரும். உங்களுக்கு அது நான் பண்ணிட்டேன் ஆல்ரெடி. இது வந்துட்டு இப்போ ரீசெண்டாக எனக்கு செய்யணும் தோணுச்சு இந்த ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளம் எதை பற்றி அப்படின்னா, சேம் லைக் தட், டெம்பரேச்சர் கோ எஃபிஷியண்டாக ரெசிஸ்டன்ஸை பேஸ் பண்ணி தான் இந்த ப்ராப்ளம் இருக்குது. இப்போ ரீசெண்டாக வாட்ஸ்அப்பில் வந்துட்டு எனக்கு ஒருத்தர் மெசேஜ் பண்ணியிருந்தார், பிரசாந்த் அப்படிங்கிறவர் ஒரு வீடியோ போட்டிருந்தார். ரொம்ப நல்லா இருந்தது வீடியோ. இருக்குது ஒரு டெம்பரேச்சர் பேஸ்மெண்ட் ரெசிஸ்டன்ஸ் மாறும் நான் தியரட்டிக்கலாக சொல்லி கொடுத்தவங்களுக்கு இல்லையா, அதை அவர் ப்ராக்டிக்கலாக செஞ்சு காட்டினாரு. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. அது ரெசிஸ்டன்ஸ் வந்து சால்ட்ரிங் ஐன் வச்சு எப்படி டெம்பரேச்சர் மாறுது அப்படிங்கிறத காட்டியிருந்தார். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. சீதான் கான்செப்ட் ரைட்டா? ஸோ அதனால எனக்கு ஒரு ஐடியா வந்தது, நம்ம இன்னும் கொஞ்சம் ஃபார்முலாஸ் கொஞ்சம் இன்னும் யூஸ் பண்ணி எக்ஸ்ட்ரா சொல்லி கொடுத்தோன்னா இன்னும் பார்க்குறவங்க கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதனால் வந்து இந்த ஃபார்முலாவை, ஐ மீன் அந்த என்ன ஃபார்முலானா, ஆர் எக்ஸ் ஈக்குவல் டு ஆர், இந்த ஃபார்முலா ஆர் இருக்குது, இதை 1+α இன்டு Tx-T நம்மளையா, இதான் நம்மளுடைய ஃபார்முலா. இது என்னது, டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஃபார்முலா. இது நம்ம இனிஷியல் டெம்பரேச்சர், ஃபைனல் டெம்பரேச்சர், இனிஷியல் ரெசிஸ்டன்ஸ், அப்புறம் இந்த டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் தெரிஞ்சால் போதும். என்ன ரெசிஸ்டன்ஸ் அந்த இடத்துக்கு அந்த டெம்பரேச்சரை ரீச் ஆகும் அப்படின்றத நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் சொன்னேன். இப்போ இந்த ஃபார்முலாவில் எனக்கு இன்னும் கொஞ்சம் சொல்லிக் கொடுக்க எனக்கு கொஞ்சம் திருப்தியாக இருக்குன்னு தோணுச்சு. அப்போ தான் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குன்னு தோணுச்சு. என்னென்னா, இப்போ என்ன டேட்டா கொடுத்துருந்தாங்கன்னு பார்க்கலாம். கிவன் டேட்டா போன ஃபார்ம் என்ன, கிவன் டேட்டா என்ன இருந்தது அப்படின்னா, ஆர் அப்படிங்கிறது 10×10³ ஓம்ஸ், அதாவது 10K ஓம்ஸ் இருந்தது. நம்மளே போன வீடியோ பார்க்காத பாருங்கள். என்ன அனுசாமல் திரும்ப நான் போடுறேன், கொஞ்சம் வேறு மாதிரி போடுறேன் நான், வேறு ஒன்றும் ஆர் இது. அப்புறம் என்ன இருக்குது, என்ன கொடுத்துருந்தாங்க, அப்புறமேட்டு வந்து டிஎக்ஸ் டேட்டா, டிஎக்ஸ் என்ன கொடுத்துருந்தேன், 80°C கண்டுபிடிக்க சொல்லியிருந்தேன். அப்புறம் டி அப்படிங்கிறது 20°C இனிஷியல் டெம்பரேச்சர் அது, ரைட்டா? ரைட்டு. அதுக்கடுத்து வந்துட்டு வேறு என்ன இருந்தது நமக்கு, அதில் ஆல்ஃபா கொடுத்துருந்தாங்க. ஆல்ஃபா இப்போதைக்கு நான் எழுதலை, அது விஷயம் இருக்குது, நான் எழுதலை. இப்போ ஆனால் கொடுத்துருந்தாங்க, ஃபோன் சம்பளம் கொடுத்துருந்தாங்க. ஆர்எக்ஸ் நம்ம கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க. அதுக்கு என்ன ஆன்சர் வந்தது அப்படின்னா, 1.3×10³ ஓம்ஸ்ன்ற ஆன்சர் நமக்கு வந்தது, ரைட்டா? இப்போ நான் இந்த கொஞ்சம் இந்த இதுதான் நமக்கு போனாட்டி பார்த்துருந்தோம். போன கோசம் என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா, ஆல்ஃபா இதெல்லாம் கொடுத்துட்டு ஆர்எக்ஸை கேட்டிருந்தாங்க, அது கண்டுபிடிச்சிட்டோம் போன சம்பளம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, எல்லாமே இருக்குது, ஆல்ஃபா எப்படி கண்டுபிடிக்கிறது சொல்லித்தர போகிறேன். இது கொஞ்சம் நல்லா இருக்க தோணுது, ஏன்னா ஆல்ஃபா கண்டுபிடிக்கின்றது அவ்வளோ ஈஸி கிடையாது. இட் மீன்ஸ் ஃபார்முலாவில் ஆல்ஃபா எங்கே இருக்குது, உள்ளே இருக்குது. அப்போ அந்த ஃபார்முலாவில் ஆல்ஃபாவிலேருந்து எல்லாத்தையும் பிரித்து எடுத்துக்கிறதுங்கிறது கொஞ்சம் ஸ்டெப்ஸ் நிறையா இருக்குது. அதை சொல்லி கொடுத்தாங்க, நல்லா இருக்குன்னு தோணுச்சு. நிறைய பேருக்கு அதுக்கு அட்வான்ஸாக போக போக நிறைய கற்றுக்கலாம். அதனால தான் இது நான் வந்துட்டு இப்போயே சொல்லித்தரேன். இது கற்றுட்டிங்க அப்படின்னா, இது எப்படி இந்த ஆல்ஃபாவில் வந்து மற்ற பிரிச்சு எடுக்க கற்றுட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு, அட்வான்ஸாக சில டாபிக் படிக்கும்போது. சிம்பிள் ரைட்டா? இப்போது அகெயின் ஃபார்முலா சொல்யூஷன் போட்டுக்கலாமா? இதுதான் டாஸ்க். என்னது, இந்த டேட்டாலாம் இருக்குது நம்மக்கிட்ட, இதை யூஸ் பண்ணி ஆல்ஃபா கண்டுபிடிக்க போகிறோம். ஆல்ஃபான்னு எப்படி சொன்னேன் நான், ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி தான் கண்டுபிடிக்க முடியும்னு சொன்னேன் நான். பட் எக்ஸ்பெரிமெண்ட் இல்லாமலே கண்டுபிடிக்க முடியுன்ற மெத்தட் நான் சொல்லித்தர போகிறேன் நான், ரைட்டா? இப்போ பார்க்கலாமா, ஆர் ஆர்எக்ஸ் ஈக்குவல் டு ஆர் 1+α Tx-T அப்படிங்கிறது தான் ஃபார்முலா. இப்போ ஆல்ஃபா நமக்கு தெரியாது. அப்போ ஆல்ஃபா இங்கே வச்சுட்டு எல்லாத்தையும் இந்த பக்கம், அதாவது லெஃப்ட் சைடில் கொண்டு போகணும், அது அப்புறம் மாற்றிக்கலாம் நம்ம, ரைட்டா? இப்போ என்ன பண்ணுறா அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த ஆர் எடுத்து கொண்டு போகிறேன் நான், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகிறேன் நான். ஓகே, பெரிய ஸ்டெப்பாக வரும், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகிறேன் பரவாயில்ல. 1+α Tx-T ஏன் இங்கே டிவைட் பண்ணிட்டா அப்படின்னா, இங்கே மல்டிப்ளிகேஷன் வந்தது இல்லையா, ஆர் இன்ட்டு தான் இந்த ஃபுல் ஈக்குவேஷன் வந்தது இல்லையா, அப்போ இந்த ஈக்குவல் டு மாறும்போது டிவைட் ஆயிரும், ரைட்? அது வந்து கொண்டு வந்துட்டேன். அதுக்கடுத்து இங்கே 1 கொண்டு போகலாமா, அடுத்து நம்ம சிம்பிளாகலாம் கொண்டு போகிறோம், சிம்பிள் அரணும் இல்லை. அடுத்து 1 கொண்டு போகிறேன், அது எப்படி இருக்குது, 1 கொண்டு போயிட்டால் இங்கே +1 இருக்கா, இங்கே போனால் -1 ஆயிருமா? அப்போது ஆர்எக்ஸ் ஈக்குவல் டிவைட் பை ஆர் -1 ஈக்குவல் டு ஆல்ஃபா. ஆல்ஃபான்றது டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் இல்லையா, ஓகே, Tx-T போட்டாச்சு, ரைட்? இப்போ அடுத்து என்ன பண்ணுறேன், ஆல்ஃபா இங்கே இருக்கா, பக்கத்தில் தனியார் இருக்கா, இது மட்டும் இருக்குது, மொத்தமாக கொண்டு போயிடலாம், பிரச்சனையே இல்லை. அப்போது ஆர்எக்ஸ் பை ஆர் -1 டிவைடட் பை என்ன இருக்குது இந்த இடத்துல, ஆர்எக்ஸ் தான் கொண்டு போகிறீங்க, மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, இந்த பக்கம் டிவைட் ஆகிடும். அப்போது Tx-T இதுதான் ஃபார்முலா, கண்டுபிடிச்சிட்டோம், சிம்பிள். அப்போ ஆல்ஃபா மட்டும் தனியாக வந்துருச்சா, அப்போ இந்த நம்ம கொடுத்துருக்க டேட்டாவில் வேல்யூஸ் மட்டும் சப்மிட் பண்ணால் போது ஆல்ஃபா கிடச்சிரும். இதுதான் கான்செப்ட். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் முடிச்சிட்டோமா? ஆனால் அந்த ஈக்குவேஷன் எப்படி இருக்குது, ரெண்டு டிவைட் இருக்குது, அது எப்படி ஒரு டிவைடாக மாற்றினா தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பண்ணுறது நமக்கு, பண்ணலாம். அது மாதிரி இப்போது திரும்ப நான் இங்கே எழுதிக்கிறேன் நான், ஆர்எக்ஸ் மைனஸ் சாரி இங்கே இல்லை மைனஸ் இங்கே வருது, டிவைட் பை ஆர் டிவைட் பை Tx-T ஈக்குவல் டு ஆல்ஃபா, ரைட்டா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணாலும் இதை எல்சியம் எடுத்துடலாமா,
rx minus r divided by r. அதாவது இந்த r இதை மல்டிப்ளை பண்ணி அந்த r இதை மைனஸ் பண்ற அது இங்க எழுதிட்டேன். கீழே போட்டு r அப்படியே போட்டுறோம். இது சும்மா மேத்தமேட்டிக்ஸ் தான். மைனஸ் 1 rx எல்சிஎம் எடுத்தேன், r எல்சிஎம் எடுத்தேன் அப்படின்னா r ஐயும் மைனஸ் 1 மல்டிப்ளை பண்ணுவோம். அந்த மல்டிப்ளை பண்ண ஆன்சர் வந்துட்டு கூட மல்டிப்ளை மைனஸ் பண்ணா இந்த மாதிரி ஆன்சர் வரும். rx minus r divided by r போட்டாச்சு ரைட். அடுத்து இங்க இருக்கிறது அப்படியே எழுதிக்கோங்க, tx minus t இருக்கு ஈக்குவல் டு ஆல்ஃபா. ஸ்டெப் கொண்டு வந்துட்டா ரைட். அதுக்கடுத்து இங்கே ஒரு ஹோல் இரு டேட்டா இருக்குது, இதை வச்சுட்டு மேலே இதோட மல்டிப்ளை பண்ணுறேன் நான் ரைட்டா. அப்போ rx மைனஸ் ஆர் டிவைட் பை ஆர் tx மைனஸ் டி, இவ்வளோ தான் ஃபார்முலா அங்கே முடிஞ்சிட்டோம். தான் இந்த ஃபார்முலா நீங்கள் இப்போ அப்ளை பண்ணால் போதும், உங்களுக்கு வந்துட்டு என்ன கிடைக்கும், ஆன்சர் நமக்கு கிடச்சிருது. சிம்பிள், அவ்வளோதான் ரைட்டா. இப்போ பார்க்கலாமா, லெட்ஸ் ஸ்டார்ட். இப்போ இதான் நமக்கு ஃபார்முலா, ஃபைனல் ஃபார்முலா நமக்கு இதுதான். ஃபர்ஸ்ட் இக்வேஷன்லேருந்து இந்த இக்வேஷன் மாற்றிட்டேன். அப்போ இதை நம்ம செகண்ட் இக்வேஷன் மாதிரி சொல்லிக்கலாம். நம்ம சொல்கிறது தான் இக்வேஷன்லாம் ஓகே. நம்ம எத்தனை இக்வேஷனும் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம ரைட். இப்போ வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணலாமா, பண்ணிவிட்டால் ஆன்சர் கிடச்சிரும். நம்ம இப்போ ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம் எப்பயும் போல். ஆல்ஃபா இந்த மாதிரி கொண்டு போயிடும், அப்போ தான் ஈஸியாக இருக்கும். rx மைனஸ் ஆர் டிவைட் பை ஆர் tx மைனஸ் டின்னு சொல்லிட்டேன். இதான் நம்மளுடைய ஆக்சுவல் ஃபார்முலா. இது உல்ட்டாக பண்ணிக்கிறேன், ஏன்னா எப்பவுமே தெரிஞ்சது எப்பவுமே ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கணும், தெரியாத எப்படி லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கணும், அது மாதிரி பண்ணிட்டேன் நான் ரைட்டா. ஸோ இந்த ஈக்குவேஷன் சப்ஸ்டிட் பண்ணலாம் வேல்யூவை, நான் இங்கேருந்து மேலேருந்து பண்ணுறேன், என்ன இடம் இல்லை இங்கே பண்ணுறதுக்கு ரைட்டா. ரைட், இப்போது ஆர்எக்ஸ் என்னது, என்ன கொடுத்துருக்கு ஆர்எக்ஸ், 12.3 × 10³. நம்ம அதை எழுதிக்கலாம் அப்படியே, 12.3 × 10³ எழுதிக்கிறேன். ஆர்எக்ஸ் எழுதிட்டேன்னா, ஐ மீன் இந்த ஃபார்முலாவை அப்படியே நான் அக்செப்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட் ஆர்எக்ஸ் மேலே எழுதிட்டேன், அடுத்து என்ன பண்ணுறேன், மைனஸ் தானே இருக்குது இந்த இடத்துல, மைனஸ் இருக்குது, ஆர் போடணும். ஆரோட வேல்யூ என்னது, 10 × 10³ டிவைடட் பை, அடுத்து என்ன வருது, ஆர் இன்ட்டு டிஎக்ஸ் மைனஸ் டி, இது மைனஸ் ஓகேங்களா. ஆரோட வேல்யூன்னு போட்டிருக்கேன் இந்த இடத்துல நான், 10 × 10³, அது எப்படி எழுதிக்கோங்க, 10 × 10³ × tx − t. அது எழுதிக்கலாமா, டிஎக்ஸ் என்ன போட்டிருக்கேன், 18 போட்டிருக்கேன், மைனஸ் டின்னு சொல்லும்போது 20 ஆமாம் தானே. அங்கே இருக்க வேலைக்கு அப்படியே சொல்லிட் பண்ணிக்கிறேன் சிம்பிள். இதை நீங்கள் சால்வ் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும், ஆல்ஃபா கிடச்சிரும், அதாவது டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் கிடச்சிரும். சிம்பிள் ரைட்டா. இப்போது சால்வ் பண்ணலாமா, இங்கே 10³ இருக்குது, 10³ இருக்குது, நம்ம மைனஸ் பண்ணுறதுனால இதை நம்ம கேன்சலாக பண்ண முடியாது. அப்போ ஆட் பண்ணிக்கலாமா, ஐ மீன் இந்த பவர் தூக்கிறோம் நான் எப்படி தூக்குறோம்னா, 1, 2, 3, 00 பாயிண்ட்டுக்கு அந்த பக்கம் ரெண்டு ஜீரோ ஆட் பண்ணால் பவர் காணாமல் போயிடும். மைனஸ் அதே மாதிரி இந்த 10 பக்கத்தில் 3 ஆட் பண்ணிட்டா இந்த பவர் காணாமல் போயிடும். நான் சிம்பிளிஃபை ஆக்கிறேன், எழுதிக்கிறேன் நான் அந்த மாதிரி பவர் எல்லாமே எழுதிக்கிறேன். இது ரெண்டு மைனஸ் பண்ணால் வரும், 16 வரும். 16 × 10 வந்துட்டு என்னது, 600. அப்போ 600 × 10³ போட்டுறேன். 10³ எப்படி எழுதலாம், 600 போட்டுட்டு 3 ஆட் பண்ணிக்கலாம் நம்ம. அடுத்த ஸ்டெப் என்ன வருது நமக்கு, இது இது மைனஸ் பண்ணலாமா, இது இது மைனஸ் பண்ண வரும், 1, 2, 3, 00 இது மைன் இது மை இதை மைனஸ் பண்ணுறேன், மைனஸ் 1, 000, 00 ரைட்டா. அப்போ என்ன வருது நமக்கு, 2, 3, 00 வரும், டிவைட் பை இந்த இந்த நம்பர் ரைட்டா, 0, 0, 0, 0. இப்போ டிவைட் பண்ணிங்க அப்படின்னா, 2, 3, 00 / 6, 0, 0, 0 ரைட்டா. ஆன்சர் வந்துட்டு 0.00383 ohms/°C ஓம். செம்ம, இப்போ உங்க கண்டுபிடிச்சிட்டோம் அவ்வளோதான். அதே மாதிரி உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா, டிஎஸ் தெரிஞ்சிருக்கணும், டி தெரிஞ்சிருக்கணும், ஆர்எக்ஸ் தெரிஞ்சிருக்கணும், ஆர் தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதான் நம்மளுடைய ஆன்சர் ஆல்ஃபா அப்படிங்கிறது. இது நமக்கு கண்டுபிடிச்சும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு. ஸோ இதான், ஸோ இந்த வீடியோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ஒரு டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு இருக்கணும். ஆல்ஃபா எப்படி கண்டுபிடிக்கும் சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்கள் இப்போ என்ன வேணும் அப்படின்னா, உங்களுக்கு டி டிஎக்ஸ் ஆர் ஆர்எக்ஸ் இதை மட்டும் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கனாலே போதும். நீங்கள் வந்துட்டு ஆல்ஃபா இதுக்கு நீங்களே கண்டுபிடிச்சல, எக்ஸ்பெரிமெண்ட்டே இல்லாமல் அதுமாதிரி சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இதான் வந்துட்டு இந்த வீடியோட கான்செப்ட். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த இந்த யூடியூப் சேனலாக குரூப் ஒன்று இருக்குது, நீங்கள் வேணும்னு சார் கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணி உங்கள் டவுட்லாம் கிளியர் பண்ணிக்கலாம். அண்ட் தென் பை ஃப்ரம் ப்ரோக்ராம் பிரைன் அண்ட் ஹாவ் நைஸ் டே கைஸ், பை.